மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் அழகானதை கேளுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த உலகத்தில் அழகானது எது என்று சொன்னால், முஃபஸ்ஸிரீன்கள் பலவற்றை இதற்கு நமக்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள். அழகானது என்று சொன்னால், ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் அழகானது என்ற ஒரு பொதுவான அர்த்தத்தை கொடுத்தாலும் குறிப்பான பல அர்த்தங்களும் அதற்கு உண்டு. ஒரு மனிதனுக்கு நல் ஒழுக்கமுள்ள நற்குணமுள்ள ஒரு மனைவி கிடைப்பதும் இந்த உலகத்தில் கிடைக்கிற அழகு என்றார்கள். அதில் தலியிறது எல்லாம் காரணம் அடுத்து நரகத்திலிருந்து காப்பாற்று என்று வருகிறது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகமே நரகமாக வேண்டுமானால் வேறு ஒன்றும் தேவையில்லை. நற்குணம் இல்லாத ஒரு மனைவி அமைய பெற்றுவிட்டால் அந்த மனிதனின் வாழ்க்கை இந்த உலகத்திலேயே நரகம்தான். எனவே அதிகம் அதிகம் துவா செய்கின்ற போது நல்ல ஒழுக்கமுள்ள நற்குணமுள்ள மனைவியை எனக்கு கொடு என்று கேட்க வேண்டுமா? மனிதன் எதையோ கணக்கில் எடுத்து நாம் பெண் பார்க்கிறோம். முதலிலே நல்ல ஒழுக்கம் இருக்கிறதா, மார்க்கப்பட்டு இருக்கிறதா, பெண் ஓதி இருக்கிறாரா, அந்த பெண்ணுடைய குணத்தை நிர்ணயிக்கின்ற அளவிற்கு அந்த பெண்ணின் தாயின் குணம் எப்படிப்பட்டது, இதையெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு தீன் அளவுகோல் கிடையாது. ஒரு மன வாழ்க்கையில் தீன் என்பது அளவுகோலாக இல்லை. துன்கோகுல் மராத்துபி அர்பா, ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். லி மாளிகா, அந்த பெண்ணுடைய பொருளாதாரம். லி ஜமாலிகா, அந்த பெண்ணுடைய அழகு. இன்னைக்கு இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். அடுத்து சொன்னார்கள், ஹசபிஹா, அந்த பெண்ணுடைய வம்சாவளி, என்ன குடும்பம், இதை பார்க்குறோம். ஃபல்ஃபர் பித்தாத்தி தீன், தீன் உள்ள பெண்ணா என்று பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு பணம் பேசும்போதே என்ன போடுவீங்க என்பதிலிருந்து தான் திருமண பேரம் தொடங்குகிறது. அதற்கு அடுத்து தான் அந்த பெண்ணுடைய மார்க்கப்பற்று குறித்தெல்லாம் பேசுவது. எனவே மார்க்கப்பற்று என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் எனக்கு அழகானதை கொடு என்று கேட்கின்ற போது அந்த அழகுக்கு மாம் பெருமக்கள் சொன்ன விளக்கம், அழகான தீனுள்ள ஒரு பெண்மணி, மார்க்கப்பற்று நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்மணி. இன்றைக்கு குடும்பத்தில் கணவனுக்கு அழகாக இருக்கிறார்களோ இல்லையோ, கணவனை தவிர மற்றவர்களுக்கு அவர்கள் சரியாக காட்சி தருகிறார்கள். ஆனால் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய நற்குணம் என்பது இன்றைக்கு ரொம்ப குறைந்து போனது என்பதற்கான அடையாளங்கள் தான் பெருகி வருகின்ற தலாக்குகள். எல்லா குடும்பங்களிலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய சுய ரூபம் என்பது வெளிப்பட்டு விடுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் அமைதியாக காட்சி தருபவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களுடைய உண்மையான சுய ரூபத்தை காட்டத் தொடங்கி விடுகிறார்கள். அதன் விளைவு அதை எப்படி சமாளிப்பது, எப்படி அதை கட்டுப்படுத்துவது, இதை எப்படி நம் கொண்டு செலுத்துவது என்பதில் பெரிய குழப்பமும் தயக்கமும் குடும்பங்களுக்குள்ளே நிலவுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மார்க்கப்பற்று என்பது மிக முக்கியம். ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு மனிதர், ஒரு பெண் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு வந்து பல கடமை இருக்குது. பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐங்கால தொழுகையை தொழுது, பரலான நோன்பை நோற்று, ரெண்டு கடமை. மூணாவது ஒரு கடமை சொன்னார்கள், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் ஐங்கால தொழுகையை தொழுது, பரலான நோன்பை நோற்று, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து விட்டால் வி ஐய அபுவாபி சொர்க்கத்தின் எந்த வாசல் படி வேண்டி வேண்டுமானாலும் அந்த பெண்மணி சொர்க்கத்துக்குள்ளே போகலாம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யக்கூடாது. அப்படி சஜிதா செய்வதற்கு நான் அனுமதித்திருந்தால் ஒவ்வொரு பெண்ணையும் தன் கணவனுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பேன். சஜிதா செய்யக்கூடாது. ஆனால்
அப்படி அனுமதி ஒன்று இருந்தால் ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும். அந்தளவிற்கு கணவனுக்கு வழிபட்டு நடப்பது குறித்து மார்க்கம் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பெண்களை பார்த்து சொன்னாங்க, ஆனால் உரித்த அக்சர் அகலின் நார், நான் ரொம்ப பேத்த பொம்பளையில தான் நரகத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னபோது இந்த பெண்கள் கேட்டார்கள், ஏன் நான் நரகத்தில் இருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம், தக்ஃபுர் நல் அசீர், தக்ஃபுர் நல் அசீர், நீங்கள் வந்து உங்கள் கணவனுக்கு நன்றி பாராட்டுவதில்லை, நன்றி துரோகம் செய்கிறீர்கள். காலம் முழுக்க அவன் எதை சம்பாதித்து கொடுத்தாலும், எதை அவன் உங்களுக்காக செய்து கொடுத்தாலும், ஒரே வார்த்தையில் அந்த பெண்கள், உங்களிடமிருந்து எதையும் நான் பெறவில்லை, அனுபவிக்கவில்லை, உங்களை கட்டி எண்ணத்தை கண்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கேள்விக்குறியாக்கி விடுவதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சுருக்கமாக சொன்னார்கள், நீங்கள் நன்றி துரோகம் செய்கிறீர்கள். ரெண்டாவது சொன்னார்கள், தலை அனல் வலது, ரொம்ப சபிக்கிறீங்க, குழந்தைகளை சபித்து பேசுகிறீங்க, நீங்கள் திட்டி பேசுகிறீர்கள். ஒரு தாயின் துவா என்பது ஒரு குழந்தையை பொறுத்த அளவிற்கு அது பத்துவா என்பது ரொம்ப தவறானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை சபிக்காதீர்கள் என்றார்கள். பெற்றோர்கள் தாயோ தந்தையோ சபிக்கக்கூடாது, நீ இப்படி போயிடுறோடா அப்படி போயிடுறோடா என்று சொல்லுவது என்பது மிக தவறான ஒரு வார்த்தை. நல்ல வார்த்தைகளாக கூட திட்டலாம், ஏசுவதிலே கூட நல்ல அர்த்தங்களை கொண்டு உன்னை அல்லாஹ் தஆலா பெரிய இன்ஜினியர் ஆக்குவானாக, நீ இப்படி செய்யாதன்னு சொல்கிறது ஒரு நியாயம்தான். அல்லாஹ் ஒரு பெரியவனுடைய டாக்டராக கொண்டு வருவான், நீயே இப்படி சொல்கிற இப்படி செய்கிற என்று திட்டலாம். சுதேசி சொன்னார்கள், நான் அதிகமாக சேட்டை செய்வேன், அந்த ஃபில்ல நீ இமாமுன் ஃபில் ஹரம், நீ காமத்துல்லாவுக்கு இமாம் ஆகட்ட உடனே நீயே இப்படி பண்ணுறேன்னு திட்டுவாங்க என்று அவர் சொன்னார். ஒரு கட்டத்தில் அவர் இமாமாகவே மாறினார். இமாம் ஜமக்சரி சொல்லுகிறார், எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குதிரையிலிருந்து நான் கீழே விழுந்து என் கால் உடைந்து போனது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு கூட்டுக்குள்ளே இருந்த குருவியை நான் பிடித்து இழுத்த போது அந்த குருவியின் கால் உடைந்து போனது. அப்போது என் தாய் வெளியே வந்து, உன் கால் எல்லாம் உடைக்கட்டும் அப்படின்னு ஒரு பத்துவா செய்தார். எனக்கு இந்த காலகட்டத்தில் அது நடந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களை நீங்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பதற்கு ரெண்டு காரணம், ஒன்று கணவனுக்கு நீங்கள் நன்றி துரோகம் செய்கிறீர்கள், இரண்டாவது குழந்தைகளை சபிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இங்கே நாம் பேச வருவது, அழகிய விஷயத்தை இந்த உலகத்தில் கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் என்றால், அந்த அழகிய விஷயம் ஹசனா பித்துன்யா ஹசனா, இந்த உலகத்தில் அழகானது எது என்று சொன்னால், பல இமாம்கள் சொல்லுகின்ற வார்த்தை, நல்ல ஒழுக்கமுள்ள நற்குணமுள்ள ஒரு பெண் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது தான் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அழகானவைகளிலே மிக முக்கியமானது. அது கிடைக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதனின் இவ்வுலக வாழ்க்கை நிம்மதி பெற்று விடுகிறது என்று குறிப்பிட்டார்கள். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் அழகிய விஷயங்களை அதிகம் அதிகம் துவா செய்து நாம் பெற வேண்டும். அந்த என்னென்ன அழகான விஷயங்கள் இவ்வுலகத்தில் இருக்கிறதோ அவர்கள் அத்தனையும் எனக்கு கொடு என்று கேட்பதில் அல்லாஹ்வே ஆர்வமூட்டுகின்ற வசனங்களாக இந்த திருக்குறானுடைய வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நற்பேறுகள் அத்தனையும் இவ்வுலகத்திலே நரகமாய் நமக்கு தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ்.